டெல்லியில் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்துள்ளார். அரசுமுறை பயணமாக டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டதால் நேரில் வராமல் தொலைபேசியில் அழைத்ததை ஏற்று சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தொடங்கி வைத்ததற்கு பிரதமருக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் முக்கிய நிகழ்வுகள் அடங்கிய தொகுப்பு நூல் மற்றும் சிறுதானியங்களையும் பரிசாக பிரதமருக்கு அவர் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது தமிழக திட்டங்களுக்கு அனுமதி வழங்க கோரி மனுவை பிரதமரிடம் ஸ்டாலின் வழங்கினார். ஒன்றிய அரசுக்கு தமிழக ஆளுநர் அனுப்பியுள்ள நீட் விலக்கு மசோதாவை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மோடியிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இது தவிர மின்சார சீர்திருத்த மசோதா, காவிரி மேகதாது விவகாரம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. முன்னதாக நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார். அப்போது மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சீரக சம்பா உள்ளிட்ட சிறுதானியங்களை குடியரசுத் தலைவருக்கு பரிசாக வழங்கினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து கூறிய ஸ்டாலின் அவருக்கு ஓம் ஆப் செஸ் என்ற புத்தகத்தை பரிசாக வழங்கினார். சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் ஆட்சியின் சிறப்புகள் குறித்தும் குடியரசுத் தலைவர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். அவர்களை போய் சந்தித்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். ரெண்டு பேருமே என்னிடத்தில் மகிழ்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், ஆட்சியினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் என்னோடு பகிர்ந்து கொண்டாங்க. எனவே இந்த சந்திப்பு ஒரு மனநிறைவாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். டெல்லி பயணத்திற்கு இடையே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்திக் கொண்ட காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தியுடன் தொலைபேசியில் உரையாடிய ஸ்டாலின் அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.